வருஷம் இந்த மோரத்தை துக்கனாக அனுசரித்து கொண்டு இருக்கிறோம். இமாம் ஹுசைன் அவர்கள் நபிகள் நாயகத்தினுடைய பேரன் இமாம் ஹுசைன். அவர் தீனுக்காகவும் நமாஸுக்காகவும் பாடுபட்டவர். அப்படிப்பட்டவர் எஜித் என்பவன் மிகவும் கொடூரமான முறையில் படுகொலை செய்தான். அது அவர் படுகொலை செய்ததுனால நாங்கள் இங்கே துக்க நாளாக அனுசரிக்கிறோம். இது 40 நாட்கள் நாங்கள் கறி சாப்பிட மாட்டோம், எந்த ஒரு கல்யாணமும் நல்ல காரியத்திலும் போக மாட்டோம். 40 நாள் கழிச்சு தான் எந்த ஒரு நல்ல வேலையும் காரியத்தையும் செய்வோம். இந்த நாங்கள் இந்த துக்க நாளை நம்ம உலகம் மழையும் வரையும் நம்ம இதே மாதிரி தான் செய்து கொண்டு இருப்போம் என்று 6 மாத குழந்தையை கூட விட்டு வைக்கவில்லை. இமாம் ஹுசைனுடைய மகன் அலி அஸ்கர் என்பவரையும் அவரையும் கொஞ்சம் படுகொலை செய்தார். அவரையும் தண்ணி கொடுக்காமல் ஈட்டியில் எரிந்து அவருடைய இமாம் ஹுசைன் மகனின் அலி அஸ்கரின் வயது 6 மாத குழந்தையை அவருடைய எடையை விட 6 மடங்கு அதிகமான ஈட்டியை கொண்டு எரிந்து இமாம் ஹுசைனின் குழந்தையை கொலை செய்தான். பெண்களையும் இதையும் எல்லா இதையும் அழைத்து கொண்டு அவர்களை மிகவும் துன்புறுத்தி இஸ்லாமை அழிப்பதற்காகவே யசீத் வந்து இருந்தான். ஆனால் அவனுடைய நோக்கமே இஸ்லாம் இருக்கக்கூடாது என்பதுதான். ஆனால் இமாம் ஹுசைன் தன்னுடைய உயிரை தியாகம் செய்து 70 உயிர்களையும் தியாகம் செய்து அவர் இஸ்லாமை காப்பாற்றினார். இது நம் உலகம் இருக்கும் வரை நம் எல்லாம் இருக்கும் வரை உலகம் அழியும் வரை கூட இந்த துக்கம் வந்து அழியாது. இது வந்து பண்டிகை என்று சொல்கிறார்கள், இது பண்டிகை கிடையாது. இது வந்து இமாம் ஹுசைனின் பேரன் நபிகள் நாயகனுடைய பேரனின் துக்கம் அனுசரிப்பது தான். நாங்கள் இதை வந்து அவருடைய நோக்கத்தில் தான் நாங்கள் மாரடித்து அவருக்கு ஆன துன்பத்தை நாங்கள் வெளிக்காட்டு கொண்டு இதை செய்கிறோம். மற்ற 1400 வருஷமாக இது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இருவரிலும் காலம் அழியும் வரையும் சென்று கொண்டே இருப்போம் என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறேன். எதுக்காக நெருப்பில் இறங்குகிறோம் என்றால், இஸ்ரேல் என்பவன் அவர்கள் இருக்கும் டென்ட்டுகளை எல்லாம் எரிய வைச்சான். ஆம்பளைகள் பொம்பளைகள் எல்லாம் நெருப்பில் இங்கும் அங்கும் போயிட்டு வந்து மிகவும் பாடுபட்டார்கள். அந்த ஒரு ஞாபக நேரத்தில் தான் நாங்கள் 8வது நாளில் தீ மிதிக்கிறோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன்.